ஹலோ மக்களே, இது எங்கள் ஊர் வ்ளாக்ஸ். நான் தான் உங்கள் வேலை பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபராக உங்கள்கிட்ட வந்து நான் வந்து பேசணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கேமிங் சேனல் ஒன்று வச்சுருந்தோம், சைக்கிள் கேமர் அப்படிங்கிறது. ஸோ அது பார்த்திங்கன்னா, அந்த சேனல் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாப் ஆகிட்டு, ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் வீடியோ போடல, அப்படியே பார்த்தீங்கன்னா அதோட மானிட்டேஷன் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, அதெல்லாம் கிடக்கணும், அதெல்லாம் ஏன்டா இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற சப்போர்ட்லாம் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரென்னே ஆக போகுது. ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வேறு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம போகிற வீடியோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வந்து கேமிங் சேனலே கிடையாது, பார்த்தீங்கன்னா இது விளாக் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு பழனிக்கு போயிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்க்கு ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்போம். ஸோ அதோடய ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் மக்களே, அப்போ தான் இந்த சேனலை பற்றி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். சரி ஓகே, என்னடா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், நேர விஷயத்த சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேனில் தான் போயிருந்தோம். எங்கே எப்படி போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை மார்கழி மாதம்னு நினைக்கிறேன், அப்போக்கி வந்து எல்லாம் பழனி போயிருப்பாங்க, எல்லாம் மாலை போட்டுருந்துருப்பாங்க, பழனி போயிருப்பாங்க, அவங்களோட பார்த்திங்கன்னா நம்மளும் போயிருந்தோம். ஸோ வேனில் பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு வழியாக பழனிக்கு போயாச்சு. ஸோ இது இப்போ காமிக்கிற எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து போயிட்டு வேனை முப்பாடி போட்டு கீழேருந்து எடுத்தது. ஸோ அவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது, அதை எப்படா ஏறணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அப்போ வந்து வீடியோ ஃபேஸ் கேம் எடுக்க முடியல. ஸோ இனிமேல் வர வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேமில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே போட்டுட்டு அப்படியே நடந்தே போயிட்டு இருந்தோம். யார் யார் போகும்போது நான் என் ஃப்ரெண்டு எல்லாம் நிறைய பேர் போயிருந்தோம், அப்புறம் நிறைய பேர் மாலைலாம் போட்டுருந்தாங்க, அவங்களோட தான் போயிருந்தோம். செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, நைட்டு போகும்போதே அப்படியே போய் தூங்கியாச்சு. சரின்ட்டு அங்கே போயிட்டு இறங்கி ஒரு எத்தனை மணி 3 மணிக்கெலாம் போயாச்சு மக்களே. போயிட்டு அப்புறம் இறங்கி குளிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமஜிலிருந்த தண்ணி அவ்வளோ குளிர் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணியிருந்துருக்கோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ மெயின் படிக்கட்டில் விடலை, கோவிட் இஷ்யூஸ்னால மெயின் படிக்கட் திறக்கலை. இந்த பழனியில் பார்த்தீங்கன்னா யானைப்பாதை ஒன்று அப்படின்னு இருக்கான், யார் யார் பழனி போயிருக்கீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அதில் தான் விட்டாங்க, சரின்ட்டு போயிருந்தோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு எடுத்துருப்பேன், கொஞ்சம் கிளியராகவே இருக்கும், அதுக்கு மேலே செல்லு அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க, எடுக்க முடியல. ஓரளவு ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் மக்களே. சரியா, அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து ஃபேஸ் கேம் போடலாம். ஸோ உங்களுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓரளவு இந்த சைடு ஏற முடிஞ்சு, மெயின் படிக்கட்டுனா ஏறவே முடியாதான், அவ்வளோ செமைய கால வலிக்குமா. இப்போ வந்து செமைய கால வலிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 4-5 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படி திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே ஏறி நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ அப்போக்கி வாய்ஸ் கொடுத்துருந்தா நம்மளால் கரெக்டாக கொடுத்துருக்கலாம், இப்போ எடுத்ததுக்கப்புறம் கொடுக்கறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே, போக போக பழகிக்கிறோம். மலையை சுற்றி தான் பார்த்திங்கன்னா படிக்கட்டு போனதாக அவ்வளோ அவ்வளோ இது நிறையா சாமி அப்புறம் சிலைகள் நிறையா ஏகப்பட்டிருந்தது. உங்களுக்கு வந்து இன்னொரு டைம் போயிருந்தால் நல்லா நான் வீடியோ எடுத்து போடுறேன் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தள்ளி விட்ருங்க. சரி ஓகே, நிறைய பேர் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வீடியோலாம் வெயிட்டிங்கில் இருக்குது, எடிட்டிங் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பசங்கள்லாம் அடுத்ததுக்கு வந்து கேமராக்கு வந்து பசங்க இருப்பாங்க. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்கிறதுக்கு இல்லை, நம்ம தான் கேமரா எடுத்துக்கிட்டு நம்ம தான் பேசுகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு இவ்வளோதாடா, ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து எல்லாத்தையும் நான் வந்து இதிலேயே சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் வீடியோலாம் நம்ம வந்து ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் ஃபன்னி இது மாதிரி பண்ணியிருந்தான். ஒரு வழியாக வந்து படி ஏறி மேலே வந்தாச்சு. ஸோ இதுதான் பழனி, யார் யார் பழனி போகலையோ பார்த்துக்குங்க நல்லா. ஸோ உச்சியில் கொண்ட முருகரை வச்சுருக்காங்க. சரி ஓகே, ஆனால் செம்ம என்டர்டெயின்மெண்ட் கைஸ், பசங்க அப்படியும் நிறைய பேர் போயிருந்தோம்னா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதுக்கு மேலே வந்து செல்லே அலௌடு இல்லை அப்படின்றாங்க, அதனால் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடியோலாம் எடுக்க முடியல நம்மளால்.
ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் செல்லவே பிடிங்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 வாட்டி சுற்றி வாங்க அப்போ தான் தருவோம். அதோட நம்ம ஃபோனை உள்ளே வச்சுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இடும்பன் மலை, பழனிக்கும் ஆப்போசிட்லேயே இருக்கும் இந்த மலை. ஸோ இதுலேயும் கஷ்டப்பட்டு ஏறியாச்சு. ஏறி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஏதோ ஒரு பாதை மாதிரி ஒன்று போனது, அதில் போயிருந்தோமா. அது வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. இந்த வராப்பங்க இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு குருமூர்த்தி. இவரை ஏன் வச்சுங்க, ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் அடிக்கடி வருவார். நம்மளால் ஏற முடியல, செல்லு அப்படியே கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு. ஸோ அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்கலாம். அவனும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கேருந்து பாருங்க, இங்கே கிடக்கிற வியூவை மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல, அப்படியே டோட்டல் பழனியே அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இந்த ஆப்போசிட் மலை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பழனி. பழனின்னு அந்த பழனி முருகர் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஏதோ ஒரு சாமி இருக்குது போல. கீழேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா 10 செண்டில் இருக்கும், தள்ளி விட்டால் முடிஞ்ச அந்த கதையில் தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். ரொம்பவே சரியான என்ஜாய்மெண்ட் இருந்தது. அவ்வளோ பேர் போயிருந்தோமா. நீங்கள் யாரும் இந்த வீடியோ பழனிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம என் மூஞ்சி யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு மூஞ்சி இதெல்லாம் பார்க்கணுமாடா அப்படின்னு கேட்பீங்க. வேறு இருந்தாலும் பார்த்துங்க. செல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து இறங்கிட்டோம். அதில் உண்மையிலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்படியே ஏறியாச்சு. ஏன்னா வெறும் கல் பாறையாக இருந்தது. இவரும் ஒரு ஃப்ரெண்டு தான். எல்லாமே நம்ம ஒரு பக்கத்து வீடு தான் எல்லாமே. செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க மக்களே, சூப்பராக இருந்தது. நான் பேசுகிறது எப்படி நல்லாயிருக்கா அப்படிங்கிறதே சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப நாளாச்சு அந்த கேமிங் சேனல்லேருந்து. ஸோ நம்ம தான் இறங்குறோம். வலிக்கிட்டு எதுவும் உழுவாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற நிலைமையில இறங்கியாச்சு. அவ்வளோதான் மக்களே, வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ பழனிலேருந்து முடிச்சுட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை தான். நீங்கள் ட்ராவல் வந்து பைக்கு இல்லை கார் பஸ் எதில் பண்ணாலும் வச்சுனா உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும். அப்படி போகிறது பகலில் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு போகிறதே தெரியாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அந்த சைடு. ஸோ அந்த அணத்துறது மறையெல்லாம் வெயிலுக்கெல்லாம் அவ்வளோதான் இருக்காது. எப்பயும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கூலிங்கே வரும். ஸோ வேறு லெவல்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் போகிற லெவலில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து சித்தன்னவாசலில் பண்ணுவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபேமஸ் அது. அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம். அங்கே வந்து நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அதுக்காக நீ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேமரா குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கேமராலாம் நம்ம வச்சுங்க, வீடியோ எடுக்கும் ஆள் இல்லை. நம்மளே கையினால் எடுத்தால் தான். ஒரே ஒரு 3 GB ரேம் உள்ள மொபைல் தான் நம்ம வச்சுருக்கோம், அதில் எடுத்தால் தான் அது. ஸோ நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழனி போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்து நம்ம போயிருந்தோம் பிள்ளையார்பட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே ஒரு குளம் ஒன்று இருந்தது. அங்கே நான் வந்து ஒன்று தான் பார்த்தேன். குளத்தில் என்னடா பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க, மீன் தான் இருக்கும். அந்த மீனை வந்து நான் காமிக்கிறேன், எவ்வளோ மீன் மட்டும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அதே பார்த்துட்டு இருந்தோம், சமையலே இருந்தது. இந்த குளத்தில் வந்து இந்த மீனுக்கே இடம் பத்தலை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா. ஃபிஷ்ஷு நம்ம சேனலில் வந்து ஃபிஷ் பிடிக்கிற வீடியோலாம் இனிமேல் வரும். ஸோ மரண வெயிட்டிங்கில் நீங்கள் இருக்கணும். ஆமாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய் பாய், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.